மனுஷனோட ரத்தம் சிந்தப்பட்டா அந்த ரத்தம் பூமியில விழுந்த கொஞ்ச நேரத்துல அது உறைந்து போயிடும். ஆனா என்னுடைய ஆண்டவரா இயேசுவின் ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவை மரத்துல கொல்கதா மலையில கல்வாரி மலையில சிந்தப்பட்டாலும் இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ரத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சாதாரணதல்ல. இயேசுவின் ரத்தம் என்று நாம் சொல்லுகிறது ஏதோ ஒரு மந்திர சொல்லல்ல, ஆனால் இயேசுவின் ரத்தம் என்று நாம் சொல்லும் பொழுது பாதாளம் நடுங்கிறது. இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது பிசாசு பயப்படுகிறான். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை நீ அறிந்து உணர்ந்து விசுவாசத்தோடு உன்னுடைய வாயில இயேசுவின் ரத்தம் என்று அறிக்கையிட்டால் உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.